வணக்கம். திருவள்ளுவரை சந்திப்போம், திருக்குறளை பற்றி சந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருக்குறளை பற்றி சிந்தித்து வருகிறோம். வணக்கம் வல்லவரை. வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இல்லறத்தார்க்கு நல்லது எது? அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை. அரண் எனப்பட்டதை இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழியதில்லாது நன்று. பிறன் பழி இல்லாமல் பார்த்து வாழ்வதேதான் சிறந்த இல்வாழ்க்கையாகும். அரணென்று சிறப்பித்து கூறப்படும் இல்வாழ்க்கை, அது மற்றவர்கள் பழி குற்றங்கள் இல்லாமல் வாழ்வது, மற்றவர்கள் இவர்களை பழி சொல்லாமல் இவர்கள் வாழ்வு நன்மையானது நல்லது என்று, நல்லவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும் அளவுக்கு பழி வராமல் பார்த்து வாழ்வதே சிறந்த வாழ்வு என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் சந்திப்போம், நல்லாவற்றை சந்திப்போம். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. வணக்கம்.